விக்ரமாதித்தன் கதையில போஜராஜனுக்கு அதிசய சிம்மாசனம் எப்படி கிடைச்சது, அந்த அதிசய சிம்மாசனத்துல போஜராஜன் ஏறும்போது அந்த சிம்மாசனத்துல முதல் படிக்கு காவலா இருந்த வினோரஞ்சித பதுமை போஜராஜனை ஏற விடாம அந்த சிம்மாசனத்துல ஏற தகுதி இருக்கான்னு கேட்டது. அதுக்கு போஜராஜன் விக்ரமாதித்தன் கதைய சொல்ல சொன்னான். பதுமையும் கதைய சொல்லித்து நம்ம நாட்டுல மட்டும் இல்லாம விண்ணுலகத்திலயும் இருந்த பிரச்சனைகளை தீத்து அதுக்கு பரிசா இந்த அதிசய சிம்மாசனத்தை விக்ரமாதித்தனுக்கு இந்திரன் கொடுத்தான். விக்ரமாதித்தன் அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்து ரொம்ப நல்லா ஆட்சி செஞ்சான். உஜ்ஜயினி பட்டணத்துக்கு வெளியில காளியம்மன் கோவில்ல யாகம் செஞ்ச கபடமுனி அந்த யாகத்தை முடிக்க விக்ரமாதித்தன் தலைய பலி கொடுக்க அவனை தந்திரமா காட்டுக்கு வர சொன்னான். விக்ரமாதித்தன் வந்ததும் பயங்கர காட்டுல முருங்க மரத்துல தொங்கின வேதாளத்தை கட்டி பிடிச்சி இழுத்து வர சொன்னான். அப்படி விக்ரமாதித்தன் வேதாளத்தை கட்டி இழுத்து வரும்போது வேதாளம் 24 புதிர்கதைகளை சொல்லி அதுல புதிர் கேள்வியும் கேட்டது. சென்ற பகுதிகளில் சில கதைகளை பார்த்தோம். இந்த பகுதியில் இன்னும் சில கதைகளை பார்ப்போம். விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்க மரத்தை அடைந்து வேதாளத்தை கட்டி பிடித்து எடுத்துக்கொண்டு கிளம்பினான். வழி நடந்து செல்லும் போது அவன் தோள் மீது இருந்த வேதாளம் உன்மாதினி கதையை சொல்ல ஆரம்பித்தது. கங்கை கரையிலே கனகபுரம் என்ற நகரத்தை யசோதனன் என்ற அரசன் ஆண்டு வந்தான். அந்த நகரத்தில் எங்கு நோக்கினும் கலை அம்சம் கொண்டதாக இருந்தது. வசந்த காலம் துவங்கிவிட்டது. எங்கு பார்த்தாலும் மலர்கள் பூத்து குலுங்குகிறது. பார்க்க மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இயற்கையின் அற்புதமே இப்படித்தானே. இவைகளை பார்க்கும்போது நம் மனது லேசாகி விடுகிறது. இதயத்திற்கு இதமாக இருக்கிறது. விட்டால் கவிதை எழுதி விடுவாய் போலிருக்கிறது. சரி, விஷயத்திற்கு வருவோம். ஏதேனும் முக்கியமான செய்தியா? ஆம், நம் சிற்பக்கூடத்தை பார்வையிட மன்னர் வருகிறார். நம்முடைய படைப்புகளை பார்த்தால்? பார்த்தால் என்ன? கலை நுணுக்கம் தெரிந்தவர் ஏதேனும் குறை கண்டுபிடித்தால் நமக்குத்தானே அவமானம். ஏன் அப்படி நினைக்கிறாய்? நாம் நம்மை பண்படுத்திக் கொள்ள ஒரு சந்தர்ப்பம் என்று நினைத்துக்கொள். நிர்வாகி சீலன் வருகிறார். நீங்கள் வடித்துள்ள சிலைகளை சிற்பக்கூடத்தின் மையப்பகுதியில் வைத்து விடுங்கள். நாளை மன்னர் வரும்போது அவர் பார்வையிட வசதியாக இருக்கும். சிற்பிகள் இருவரும் தாங்கள் வடித்துள்ள சிலைகளை சிற்பக்கூடத்தின் மையப்பகுதியில் வைத்தார்கள். மறுநாள் காலை மன்னன் தன் பரிவாரங்களுடன் ராஜவீதியில் பவனி வந்தான். அதை பார்த்த மக்கள் அவனுக்கு மரியாதை செலுத்தினார்கள். நம் மன்னரின் ஆட்சியில் நாம் எந்த குறையும் இல்லாமல் இருக்கிறோம். சரியாக சொன்னாய். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கிறார். குறிப்பா இல்லைங்கிறதே இல்லை இந்த நாட்டில் அப்படின்னு சொல்லலாம். மன்னர் பேராசை இல்லாமல் அண்டை நாடுகளிடம் நட்பு பாராட்டி நம் நாட்டு நலம்தான் முக்கியம், அதுவும் மக்கள் நலம் மிகவும் முக்கியம்னு பாடுபடுகிறாரே, அதான் இவருடைய ஆட்சி பெருமை. சரியா சொன்ன. அது மட்டுமா, கலைத்திறன்ல நம்ம நாடு முக்கிய நாடா இருக்கணும்னு நினைச்சு அதுக்காக உழைக்கிறாரே, அது நமக்கெல்லாம் ரொம்ப பெருமை. அதுவும் கொடுத்த வாக்கை கலைத்திறனுக்காக விட்டு கொடுக்க கூடாதுங்கிற விஷயத்துல ரொம்ப கட்டுப்பாடா இருக்கிறாரே, அது அவருடைய வைராகியத்தை காட்டுது. சரியா சொன்ன. தான் நினைக்கிறது சரின்னு ஆணித்தரமா இருக்காரே, அது ஒண்ணுதான். அதுல என்ன தப்பு? அதனால கேடு வராம இருந்தா சரிதான். இதுவரைக்கும் வரல, இனிமே வராம இருந்தா சரி. இந்த சூழலில் மன்னன் தன் பரிவாரங்களுடன் சிற்பக்கூடத்திற்கு சென்றான். மன்னர் பெருமான் எங்கள் சிற்பக்கூடத்திற்கு வருகை தருவது எங்களுக்கு அளவில்லா ஆனந்தம். தங்கள் வருகை இந்த சிற்பக்கூடத்திற்கு மேலும் பெருமை சேர்க்கிறது. தங்கள் ஆட்சியில் சிற்பிகளுக்கு மரியாதை இருக்கிறது. அவர்களது படைப்புகள் உலகம் முழுவதும் சிறப்பு பெற்றுள்ளன. பல படைப்புகள் தங்கள் பார்வைக்காக காத்திருக்கின்றன. வாருங்கள். மன்னர் சிற்பங்களை பார்வையிட்டு வரும்போது நடு கூடத்தில் இருந்த இரண்டு சிலைகளை பார்த்து திகைத்து நின்றார். சிற்பக்கலையின் எல்லா அம்சங்களும் நிறைந்த இந்த சிற்பங்களை படைத்தது யார்? தலைமை சிற்பிகளான பலதரன், உபதரன். அவர்களை பார்க்க வேண்டுமே. அவர்களை இப்போதே அழைத்து வருகிறேன். மன்னர் பிரானுக்கு எங்கள் வணக்கங்கள். சிற்பக்கலையின் எல்லா அம்சங்களும் பொருந்திய இந்த சிற்பங்களை படைத்த உங்களை பாராட்ட விரும்பினேன். அதற்காகத்தான் அழைத்தேன். உங்கள் படைப்புகள்
மிகவும் அற்புதமாக அமைந்திருக்கின்றன. என்னுடைய பாராட்டுகளுடன் நாளை சபா மண்டபத்தில் உங்களை கௌரவிக்கிறேன். வாழ்க உங்கள் கலை சேவை. தங்களின் ஆதரவினால்தான் கலைத்துறை இந்த நாட்டில் மேம்பட்டிருக்கின்றது. தங்கள் ஆட்சியின் கீழ் நாங்கள் பணி செய்வதை மிகவும் பெருமையாக கருதுகிறோம். போதும் போதும், என்னை மிகவும் அதிகமாக புகழ்கிறீர்கள். நான் என் கடமையை செய்து கொண்டிருக்கிறேன். எந்த ஒரு நாட்டில் கலைத்துறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதோ அந்த நாடு எல்லா வளங்களையும் பெற்றுள்ளதாக அர்த்தம். எல்லாம் அந்த இறைவனின் அருள். இந்த சிற்பங்கள் யாருக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது? நேபாள தேசத்து மகாராஜாவின் அரண்மனைக்காக செய்யப்பட்டுள்ளது. இந்த சிலைகளை நேபாளத்திற்கு அனுப்ப வேண்டாம், என் அரண்மனைக்கு அனுப்பிவிடுங்கள். மன்னர் ஏன் இப்படி சொல்லிவிட்டார்? ஒன்றும் புரியவில்லையே. இதில் ஏதோ உள்நோக்கம் இருக்கிறது, அல்லது நம் படைப்புகள் வெளிநாடு செல்லக்கூடாது என்ற நோக்கம் இருக்க வேண்டும். அப்படியெல்லாம் இருக்காது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பவர் நம் மன்னர். நம் திறமையை எப்படி பாராட்டினார்! உள்நோக்கம் ஏதாவது இருந்தால் இப்படி பாராட்ட முடியுமா? நாளை சபா மண்டபத்திற்கு செல்வோம். மீண்டும் நாம் யாருக்காக இந்த சிலையை செய்தோம் என்று சொல்வோம். சிலையின் அழகினால் ஈர்க்கப்பட்டு அப்படி சொல்லி இருக்கலாம். நாம் மறுபடியும் இதேபோல் மன்னருக்கு செய்து கொடுக்கிறோம் என்று சொல்லலாம். சம்மதிப்பார். பலதரா, உபதரம் சொல்வது சரியாக படுகிறது. நாளை என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். மன்னன் அரண்மனைக்கு சென்றதும் நேராக தன்னுடைய தனி அறைக்கு சென்றான். அவனுக்கு தூக்கம் வரவில்லை. அவனுடைய நினைவில் அந்த சிற்பங்கள் வந்து போய்க் கொண்டிருந்தது. மன்னனை சந்திக்க வந்த அமைச்சர் மன்னனின் நிலை கண்டு கவலை கொண்டார். மன்னா, தாங்கள் ஏன் நிலை கொள்ளாமல் இருக்கிறீர்கள்? ஏதாவது மனக்கவலையா? ஒன்றுமில்லை அமைச்சரே, சிறு மனக்கலக்கம். நேபாள நாட்டிற்காக வடிவமைக்கப்பட்ட சிற்பத்தை நம் அரண்மனைக்கு அனுப்பி வைக்குமாறு சொல்லிவிட்டு வந்துவிட்டேன். அவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாதல்லவா? இதில் என்ன இருக்கிறது? நேபாள மன்னரிடம் அவகாசம் கேட்டு வேறு சிலைகள் வடிவமைத்து அனுப்பினால் போயிற்று. சிற்பக்கூட நிர்வாகியிடம் நான் சொல்லிவிடுகிறேன். இதை பற்றி தாங்கள் கவலைப்பட வேண்டாம். அமைச்சர் மன்னனின் அறைக்கு வந்து சபா மண்டபத்திற்கு அழைத்துச் சென்றார். மன்னரின் மனது அமைதியடைந்ததா? சிற்பிகளுக்கு வெகுமதிகள் அளிக்க வர சொன்னேன். இருந்தாலும் மனம் இன்னும் சமாதானம் அடையவில்லை. நம் நாட்டில் எது உற்பத்தி ஆகிறதோ அது முதலில் மன்னரான உங்களுக்கு சார்ந்தது. பிறகுதான் மற்றவர்கள் உரிமை கொண்டாட முடியும். அப்படி இருக்க நம் நாட்டில் வடிவமைக்கப்பட்ட சிற்பம் உங்களுக்குத்தான் சொந்தம். உங்கள் முடிவுக்கு சிற்பிகள் கட்டுப்பட வேண்டும். இதில் நீங்கள் மன உளைச்சலாக வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் சொல்வது எல்லாம் சரிதான். கொடுத்த வாக்கை மீறக்கூடாது, அதுவும் கலைக்காக கொடுத்த வாக்கை மீறக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சட்டமே போட்டிருக்கிறேனே. அப்படி இருக்க அந்த சட்டத்தை நானே மீறலாமா? அப்படி என்றால் அந்த சிற்பங்கள் நேபாள நாட்டிற்கு செல்லட்டும். அந்த சிற்பங்கள் நேபாள நாட்டிற்கு செல்லக்கூடாது. ஏன் அந்த சிற்பங்கள் நேபாளம் செல்லக்கூடாது? அந்த சிற்பங்களில் பலதரன் வடிவமைத்த சிற்பத்தில் ஊனம் இருக்கிறது. வலது கையில் இருக்கும் விரல்கள் சரியாக வடிவமைக்கப்படவில்லை. எல்லோர் முன்னிலையிலும் நான் சிலை ஊனமாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த சிற்பியின் மனம் என்ன பாடுபடும்? அந்த சிற்பத்தை வடிவமைக்க அந்த சிற்பி எடுத்துக்கொண்ட முயற்சி சாதாரணமாகிவிடக்கூடாது. அதனால்தான் நான் அந்த சிற்பத்தை என் அரண்மனைக்கு அனுப்பி வைக்குமாறு சொல்லிவிட்டு வந்தேன். சிற்பியின் கலைத்திறனை கௌரவிக்க சபைக்கு அழைத்திருக்கிறேன். அப்பொழுது தனியாக அழைத்து பக்குவமாக சொல்லலாம் என்று இருக்கிறேன். சிற்பி பலதரன் மன்னன் சொன்னதை கேட்டு அதிர்ச்சி அடைந்து சிற்பக்கூடத்தை நோக்கி சென்றான். சிலையை நன்கு ஆராய்ந்தான். குறிப்பாக விரல்களை பார்த்தான். மன்னன் கூறியது போலவே இருந்தது. சிற்பி குற்ற உணர்வு தாக்க தன் உயிரை துறந்தான். சிற்பியை தொடர்ந்து வந்த நிர்வாகி சிற்பியின் முடிவைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து மன்னனிடம் தெரிவித்தான். நான் செய்தது தவறா சரியா? சிற்பியின் முடிவுக்கு நான் காரணமா? நாட்டின் கௌரவத்தை காப்பாற்ற நான் செய்தது சரியில்லையா? சிற்பியின் திறமையை யாரும் குறைத்து மதிப்பிடக்கூடாது என நான் நினைத்தது இப்படி முடிந்துவிட்டதே. இப்படி புலம்பி புலம்பி மன்னனும் தன் உயிரை விட்டான். கதையை முடித்த வேதாளம் விக்ரமாதித்தனிடம் கேள்வியே கேட்டது.
மகாராஜனே, இது ரொம்ப சிக்கலான கதை. இவ்விருவருள் யார் சிறந்தவர்? அரசனா பொருளுக்கு சொந்தக்காரனா? சொல்லு பார்க்கலாம், சொல்லு. இவ்விருவருள் அரசனே சிறந்தவன். சிற்பியின் நடத்தையில் சிறந்த அம்சம் ஒன்றுமில்லை. தவறை சுட்டிக்காட்டியது கேட்டதும் சிற்பியால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதனால் உயிரை மாய்த்து கொண்டான். ஆனால் அரசர்களோ பதவியாலும் அதிகாரத்தாலும் எதையும் செய்ய முடிகிற சூழ்நிலையில் இருப்பவர்கள். சிற்பி செய்த தவறு மன்னனை பாதிக்காது, இருந்தாலும் தன் நாட்டிற்கு அவமானம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று எண்ணி சிற்பத்தை தன் அரண்மனைக்கு அனுப்ப சொன்னது மட்டுமல்ல, சிற்பி தன்னால் மரணமடைய நேர்ந்ததே என்று மனம் நொந்து இறந்த அரசனின் செயலே சிறந்தது. இந்த பதிலை கேட்ட வேதாளம் மறுபடி கட்டவிழ்த்து கொண்டு அரசன் தோளை விட்டு கிளம்பி முருங்க மரத்தில் தொற்றிக்கொண்டது. விக்ரமாதித்தனும் அதை மறுபடியும் பிடித்து வர கிளம்பினான். வேதாளம் கூறிய புதிர் கதைகளை பார்த்து வேதாளத்தின் புதிர் கேள்விகளுக்கு விக்ரமாதித்தனின் கூர்மையான அறிவால் அதற்கு பதில் சொன்னதையும் பார்த்தோம். ஆச்சரியமான கதைகளுடன் மீண்டும் சந்திப்போம்.